ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கிரேவி ஆம்லேட். இது ரொம்ப சிம்பிளாகவும் குயிக்காகவும் செஞ்சிடலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் 2 முட்டை 4 டேபிள் ஸ்பூன் கிரேவி எடுத்துருக்கிறேன். 1 முட்டைக்கு 2 டேபிள் ஸ்பூன் கிரேவி நல்லாயிருக்கும். நான் வந்து சிக்கன் கிரேவி எடுத்துருக்கிறேன், நீங்கள் வேறு எந்த கிரேவி எடுக்கிறனாலும் எடுத்துக்கலாம். நான் கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன். இப்போ இந்த கிரேவியை சேர்த்துட்டு நம்ம வந்து நல்ல ஒரு ஸ்பூனாலேயோ இல்லை விஸ்காலேயோ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க, ரொம்ப சிம்பிளாகவும் செஞ்சிடலாம். இதிலே உங்களுக்கு ஆனியன் வேறு என்ன சேர்க்கறனாலும் சேர்த்துக்கலாம். ஆனியன், பச்சை மிளகா, எண்ணெய் சேர்க்கறனாலும் சேர்த்துக்கலாம். நான் இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்குறேன். எண்ணெய் நல்லா சூடானதும் ஹைலே இருக்கட்டும். முட்டையை சேர்த்ததுக்கு அப்புறமா நீங்கள் வந்து சிம்மில் வச்சுருங்க. அப்புறமா ஒரு மூடி போட்டு மூடிடலாம். இது 1-2 மினிட்ஸ் இல்லை 1 மினிட்ஸ் நல்ல சிம்மில் இருக்கட்டும். அப்புறமா இது ஓப்பன் பண்ணிங்கன்னா மேலெல்லாம் நல்லா புஷ் புஷ்னு வெந்து இருக்கும். இது நம்ம நீங்கள் அப்படி சாப்பிட்னாலும் சாப்பிட்லாம். பிடிக்காதவங்க இதை திருப்பி போட்டு இன்னொரு தடவை கூட அந்த சைடும் லைட்டாக ஃப்ரை ஆக்கி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளுக்கு சுவையான கிரேவி ஆம்லேட் தயாராகிடுச்சு. ரொம்ப ஈஸியாக இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். எல்லோரும் செஞ்சு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என் சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.